Hello friends, இன்றைக்கு இந்த வீடியோவில் 2021-22 வருடத்துக்கான பயிர் இழப்பீடு தொகை 487 கோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். இது யார் யாருக்கு கிடைக்கும், இதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேளாண்மை துறை சார்பில் 4.42 லட்சம் விவசாயிகளுக்கு 481 கோடி இழப்பீட்டுத் தொகையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2021-22 ஆண்டில் இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்ட சிறப்பு பருவ சம்பா நெல் உட்பட இதர பயிர்களுக்கு 481 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையினை 442734 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அடையாளமாக 10 விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகைக்கான காசோலைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். உழவர்களின் நலனை பேணும் வகையில் இத்துறையை வேளாண்மை உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்ததுடன் வேளாண் துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து தமிழ்நாட்டில் வரலாற்றில் முதல் முறையாக வேளாண் துறைக்கென தனி நிதிநிலையை கடந்த 2021-22 ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வருடம் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்கள் 14 தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டு இந்திய வேளாண்மை காப்பீட்டு நிறுவனம் இப்கோ டோக்கியோ பொது காப்பீட்டு நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட்டது. 2021-22 ஆண்டில் இத்திட்டத்தின் கீழ் சுமார் 40.74 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை காப்பீடு செய்வதற்காக 26.06 லட்சம் விவசாயிகள் பதிவு செய்திருந்தனர். குறுவை பருவத்திற்கான இழப்பீட்டுத் தொகையாக 18 கோடி ரூபாய் 21125 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2021-22 ஆண்டு சிறப்பு பருவ சம்பா நெல் மற்றும் பருத்தி, மக்காச்சோளம், வெங்காயம் உள்ளிட்ட பயிர்களுக்கு தமிழ்நாடு அரசின் காப்பீட்டு கட்டண மானியமாக 1338 கோடி காப்பீட்டு நிறுவனங்களுக்கு உரிய காலத்தில் வழங்கப்பட்டது. இதன் விளைவாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையினை விரைவில் வழங்க தமிழ்நாடு அரசு சிறப்பு நடவடிக்கை எடுத்தது. இதன் மூலமாக சம்பா நெல், பருத்தி, மக்காச்சோளம், வெங்காய சாகுபடி செய்த விவசாயிகள் இந்த இழப்பீட்டுத் தொகையினை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.